Hello friends, நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆனியன் சீஸ் பரோட்டா தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க ஆனியன் சீஸ் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆனியன் சீஸ் பரோட்டாக்கு 2 கப் சீஸ் அப்புறமா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு salt 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்ஷனல் தான், பச்சை மிளகாய் வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். அப்புறமா ஒரு 1/2 கப் மல்லிக்கீரை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா ஒண்ணா mix பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா கை வச்சே mix பண்ணிடலாம். கொஞ்சம் அழுத்தி நம்ம வந்து mix பண்ற போது அந்த ஆனியன் சீஸ்ல எல்லாம் அந்த மசாலா வந்து நல்லா நமக்கு சேர்ந்துடும். அப்ப ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ஸ்பூன்ல mix பண்றதை விட கையால கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். mix பண்ணியாச்சு. இது தனியா இருக்கட்டும். நான் நார்மலா வந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அதே மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆனியன் சீஸ் பரோட்டா செஞ்சிரலாம். இப்போ நார்மலா நம்ம சப்பாத்திக்கு வந்து ரோல் பண்ற மாதிரியே எல்லாமே ரோல் பண்ணி வச்சிருக்கேன். சோ 2 கப் மாவு எடுத்திருந்தேன் நான் சப்பாத்திக்கு. சோ அதுல ஒரு சப்பாத்தி எடுத்து வச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சீஸ் ஆனியன்லாம் mix பண்ணி வச்சிருந்தோம்ல அது கொஞ்சம் இதல வச்சிரலாம். இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து அந்த ஆனியன் ஸ்டஃப்பிங் வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சப்பாத்தி வந்து மேலே வச்சுக்கலாம். வச்சிட்டு லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுறலாம். விட்டுட்டு இந்த ஓரங்களை கை வச்சும் பிரஸ் பண்ணி விடலாம். இல்லனா இந்த ஃபோர்க் வச்சும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடலாம். நமக்கு ஸ்டஃப்பிங் வந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக தான். சோ நமக்கு எந்த மாதிரி பண்ணணுமோ அந்த எது கம்ஃபர்ட்டபிளா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா கை வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தவால போட்டு எடுத்துட வேண்டியதான். தவா சூடானதும் ஆனியன் சீஸ் பரோட்டாவை போட்டுடலாம். ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். சைடில் மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா ஈவனாக குக் ஆகும் சப்பாத்தி இந்த ஓரங்கள்லாம். இப்போ நமக்கு ஆனியன் சீஸ் பரோட்டா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது ரெண்டு சைடும் நம்ம கொஞ்சமாக கீ இல்லைனா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சீஸ் சேர்த்துருக்கிறதுனால கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனியன் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சீஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுருந்ததுனால நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட ஆனியன் சீஸ் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.